அதோடு தமிழகத்தில் போதைப் பொருள் அனைத்து பகுதியிலும் தடையில்லாமல் கிடைக்கின்றது. திராவிட மாடல் என்று சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஒவ்வொருவரும் விளையாடுறது தான் திராவிட மாடல். ஆர் ராஜா அவர்கள் பேசிய இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாக அவர் பேசியிருந்தது உண்மையாக கண்டிக்கப்படும் வார்த்தை. அவர் குறிப்பிட்ட அந்த வார்த்தை அவருடைய கட்சியுடைய தலைவர் குடும்பத்துக்கு பொருந்துமா? அதிமுக உட்கட்சியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. இந்த வெளியாக திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல, எந்த பெரிய திட்டமும் கொண்டு வரல. இன்றைய தினம் காலையில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை நானும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் வேலுமணி அவர்களும் முன்னாள் அமைச்சர் சகோதரர் சி வி சண்முகம் அவர்களும் உள்துறை அமைச்சருடைய அலுவலகத்தில் சந்தித்து பேசினோம். கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினோம். காவிரி நதிநீர் மாசுபடுவதை தடுத்து நிறுத்துகின்ற விதமாக நடந்தாய்வாளி காவிரி என்ற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்பு பிரதமர் அவர்களை கேட்டுக்கொண்டதற்கிணங்க இரு அவை கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே நடந்தாய்வாளி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற வாசகத்தில் இடம்பெற செய்தார்கள். அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதோடு தமிழகத்தில் போதைப் பொருள் அனைத்து பகுதியிலும் தடையில்லாமல் கிடைக்கின்றது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருள் இருப்பதால் மாணவர்கள் இளைஞர்கள் சீரழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தினோம். பதினாறு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிட மாடல் என்று சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஒவ்வொருவரும் விளையாடுறது தான் திராவிட மாடல். ஏற்கனவே ஆர் ராஜா அவர்கள் பேசிய பேச்சுக்கு உரிய பதில் கொடுத்தேன். அவர் ஒரு கீழ்த்தரமான இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாக அவர் பேசியிருந்தது உண்மையாக கண்டிக்கப்படும் வார்த்தை. அதோடு நான் ஏற்கனவே பொதுக்கூட்டத்திலே நான் பேசினேன், அவர் குறிப்பிட்ட அந்த வார்த்தை அவருடைய கட்சியுடைய தலைவர் குடும்பத்துக்கு பொருந்துமா? அதோடு அவருடைய தலைவர் மருமகன் அண்மையிலே திருச்செந்தூர் சென்று யாகம் நடத்தினார், அவருக்கும் அந்த வார்த்தை பொருந்துமா என்று கேட்டேன். அந்த கட்சித் தலைவர் தான் அதற்கு உரிய பதிலை அளிப்பார் என்று எதிர்பார்த்தேன். இதுவரைக்கும் பதில் கிடைக்கவில்லை. அதிமுக உட்கட்சியை பொறுத்தவரைக்கும் நீதிமன்றத்தை நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிங்க.